சாய்ரா, என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையானது உன் குடும்பத்தை சுற்றியே இருக்கிறது. உன்னுடைய குடும்பத்திற்காகத்தான் நீ பாடப்படுகிறாய். எது செய்தாலும் இது எனக்கு முக்கியமல்ல. என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருந்தால் நான் திருப்தியாக இருந்து விடுவேன் சாயி. அதனால் என் குடும்பத்தில் இருப்பவர்களை நீங்கள் காத்து அருள வேண்டும் என்று கேட்கிறார். தங்கமே, உன்னுடைய குடும்பம் எப்படி உனக்கு முக்கியமோ அது போலவே என்னுடைய பிள்ளைதான் என்னுடைய குடும்பம். என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளை எனக்கு மிக மிக முக்கியம். அதனால் உன்னையும் நான் விடமாட்டேன், கைவிட்டு விடமாட்டேன். உன்னுடைய குடும்பத்தையும் தன்னந்தனியாக தவிக்கவும் நான் விட்டு விடமாட்டேன். அதனால் பிரித்து பார்க்காதே, நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். சீக்கிரமாகவே அனைத்து விஷயங்களையும் செய்து தருவேன். எப்பொழுதும் சாய் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று சொல்லாமல் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று சொல். வாழ்வில் அனைத்து உனக்கு திருப்தியாக கிடைக்கும். உன்னுடைய அப்பா நான் ஒரு நாளும் உன்னை கீழே விடவே மாட்டேன். நீதான் நினைக்கிறாய் நான் உன்னை கீழே விட்டு விடுவேன் என்று. நானோ உன்னை எப்படியெல்லாம் தூக்கி விடலாம் என்று யோசித்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் யோசிப்பவன் மட்டுமல்ல, அனைத்து விஷயங்களையும் செய்து என்னுடைய குழந்தைகள், என்னை நம்பி வந்த என்னுடைய பக்தர்களை அவர்களுக்கு பிடித்தது போலவே வாழவும் வைப்பேன். அதனால் கவலைப்பட வேண்டாம். என்னாலும் நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளையுமே பயணித்தால் நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு பிடித்தது போலவே வாழ்க்கையானது அமையும். வாழ்க்கையெல்லாம் எல்லாமே தெரிந்து கொண்டே இவ்வுலகத்திற்கு வருவது இல்லை. சில தவறுகள் நடக்கும், அதை சரி செய்வோம். சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நடக்கும், அதை பார்த்து புரிந்து கொண்டு அதற்கு பிறகு அந்த விஷயங்களை செய்யாமல் இருப்போம். தங்கமே, பல விஷயங்கள், பல இடங்களில் நீ பாவம், அதாவது பிரச்சனையை சந்தித்திருக்கிறாய். சில இடங்களில் உனக்கே தெரியாமல் சில பாவங்களை செய்திருக்கிறாய். அதெல்லாம் போகட்டும், அதெல்லாம் அறியாமல் செய்துவிட்டாய். ஆனால் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் நீ செய்ய போகும் விஷயமானது மிக மிக சிறந்ததாக இருக்கும். நீ என்னுடைய பிள்ளை. உன்னை நான் ஒரு பொழுதும் மற்றவரிடம் விட்டு கொடுத்தோ காயப்படவோ விடமாட்டேன். உன்னை நான் இனி ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து வளர்த்து உன்னை அமோகமாக வாழ வைப்பேன். கவலை இல்லாமல் நிம்மதியாக இரு. உனக்கு என்ன வேண்டுமோ அது என்னிடம் இருந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அமைதியாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத், ஓம் சாய்ராம்.